இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, யூதாஸ் மனம் திரும்பினான் என்று மதிப்பிற்குரிய அண்ணன் கார்த்திக் கமாலியல் அண்ணன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோவில். அந்த வீடியோ நீங்கள் பின்னால் பார்க்க போகிறீங்க. அதுவும் சரியான மனம் திரும்புதல் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, யூதாஸ் மனம் திரும்பியிருந்தால் அவன் தேவ சமூகத்திலே வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சீசனாகவே நிலைச்சிருப்பான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. வசனம் மத்தேயு அதிகாரத்தில் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி வள்ளி காசை தூக்கி போட்டான்னு அண்ணன் சொல்கிறார் மனுஷர் முன்பாக. ஆனால் அவன் மனுஷர் முன்பாக தூக்கி போடல, அந்த காணிக்கையை, அந்த காசை தேவாலயத்தில் எரிந்து போட்டான்னு என்று இருக்கிறது. அவன் யூதாஸ் காரியத்து பொந்திய பிலாத்து ஆண்டவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது கேள்விப்பட்டு மனஸ்தாபப்பட்டான் அவன். ஆனால் மனம் திரும்பலை. அவன் மனஸ்தாபப்பட்டு நேராக எங்கே போகிறான், அந்த ஆசார் எடுத்து போகிறான். போயிட்டு என்ன சொல்கிறான், நான் வந்துட்டு பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவரை குற்றவாளர்ந்து காட்டி கொடுத்தேன், பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க, அப்போ அது உன் பிரச்சனைப்பா, எங்கள் பிரச்சனைன்ட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இவன் வெளியே போயிட்டு என்ன பண்ணாது, அந்த காசை தூக்கி தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு போயிட்டான். சரிங்களா? அப்போது அவன் மனசாகப்பட்டான் தான் இருக்கே தவிர மனம் திரும்பினான் என்று எங்கேயுமே சொல்லப்படலை. ஸோ அண்ணன் வந்து சரியான மனம் திரும்ப மனுஷங்கிட்ட போய் சாஞ்சிட்டான்னு சொல்லி அவன் மனுஷங்கிட்ட சாஞ்சவில்லை. ஏன்னா லூக்கா 22 சாத்தா வந்து யூதாஸ்குள் புகுந்து விட்டான். அதாவது சாத்தானுடைய ஃபுல் கண்ட்ரோலில் யூதாஸ் போயிட்டான். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூதாஸ் வந்து பிசாசு கண்ட்ரோலில் இருந்தான். பிசாசு வந்து என்ன பண்ணுவானா, அவனை வந்து காட்டி கொடுக்க வச்சுட்டான். காட்டி கொடுக்க வச்சுட்டு அவனையே வந்து என்ன சொல்கிறான், பிசாசு நீ குற்றவாளத்தை காட்டி கொடுத்துட்ட, நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அதை வந்து என்ன பண்ணுறான், நேராக போய் அவங்ககிட்ட கேட்குறான். கேட்டுட்ட பிறகு வெளியே வந்துடுறான். அவங்க வந்து ஊம்பாடுன்னு சொன்ன வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே தேவாலயத்தில் காசை எரிஞ்சிட்டு போயிடுறான். அது ஓகேவா? ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. அண்ணன் சொல்கிறாரு பேதுரு வந்து தேவனத்தில் மனம் கஷ்டம் தான். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, பேதுரு வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பிசாஸ் என்ன சொல்கிறான்னா, பேதுரு வந்து நான் சொல்லினால் புடைக்க போகிறேன்னு சொல்லும்போது அது ஆண்டவர் வந்து சொல்கிறார் பேதுருக்கிட்ட, ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாத அப்படி நான் உனக்காக ஜெபிக்கிறப்பான்னு சொன்னார். ஆனால் யூதாஸுக்கு அப்படி சொல்லலை. ஏன்னா யூதாஸ் வந்து தன்னை விற்று போட்டுட்டான் சாத்தாங்கிட்ட. அப்போ சாத்தாங்கிட்ட விற்று போட்டவன வந்து எப்படி வந்து அவன் வந்து மனம் திரும்ப முடியும்? ஸோ மனம் திரும்பவே இல்லை, யூதாஸ் மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பியிருந்தா ஏன் அவன் நான்று கொண்டு செத்தான், தேவாலயத்தில் காசு எரிஞ்சிட்டு போயிட்டு நேராக நான்று கொண்டு செத்தான்ருக்கு? ஏன்னா அது பிசாசு கண்ட்ரோல் இருக்கிறவன். இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் ஓட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கனாலே சொல்லுவாங்க பிசாசு கண்ட்ரோல், அவன் தான் என்னை வந்து கொலை பண்ண சொல்கிறான், அவன் தான் என்னை இது பண்ண சொல்கிறான். அந்த பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க. அப்போ அங்கே பிசாசு கண்ட்ரோல் இருக்கிறவங்க எப்படி மனம் திரும்ப முடியும்? தேவனே வந்து இறங்கி வந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும். அதனால் வந்து யூதாஸ் என்னை காட்டி கொடுக்குற வந்து விட்டான் என்று சொல்லும் போதும் சீசர்களுக்கு உணர்வு இல்லை. நான் அப்பத்தை பிட்டு யாருக்கு கொடுக்குறோனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லும் போது சீசர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. எல்லார் கண்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது யூதாஸுடைய வேலை எல்லாம் அவர்வரே சொல்கிறாரு, இவன் என்னை காட்டி கொடுக்க பிறக்காமல் இருந்தால் நலமாக இருக்கின்றார். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவன் தன்னை விற்று போட்டிருப்பான் பிசாசுக்கிட்ட? சரியான மனம் திரும்புதல்னு அண்ணன் சொன்னது மிகப்பெரிய தவறு அது. ஆனால் அண்ணன் வந்து நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம வேதத்தை கரெக்டாக தான் பேசணும், நம்ம யாரையும் குறை சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற விசுவாசிகள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இது வந்து தியானிக்கணும். எல்லா ஊழியக்காரரும் நான் பண்ணுறேன், எல்லா ஊழியக்காரும் சொல்கிறதுலாம் ஆமான் சாமி நம்ம போடக்கூடாது. வேதத்தை தான் நம்ம தியானிக்கணும். இவங்க சொல்கிற கருத்து வேதத்தோடு ஒத்துப்போதான் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதை பார்த்து இப்போ அறியாத ஜனங்கள் ரசிக்கப்படாத ஜனங்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எப்படி கிறிஸ்துவ இது பண்ணுவோ? அப்போ காட்டி கொடுக்குற வந்து மனம் திரும்பினா, மனம் திரும்பினாலும் அவனுக்கு மரணம் இருக்கேன்னு தான் நினைப்பாங்க. வசனம் சொல்லுது பூமியில் ஒரு பாயும் மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டா இருக்குன்னு சொல்லும்போது யூதாஸ் எப்படி மனம் திரும்பினன்றது அண்ணன் சொன்னது தவறு இல்லையா? ஸோ யூதாஸ் வேறு, பேதுரு வேறு. யூதாஸு சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டான், ஆனால் பேதுருவோ தேவனிடத்தில் மனம் கசந்து அழுதான். அதனால தான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். ஸோ யூதாஸ் மனம் திரும்பவில்லை. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. இதை கமெண்ட் பண்ணுறவங்க முழு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்துட்டு அண்ணன் மேலே வந்து இவர் கூட சொல்கிறேன் இல்லை, யாராக இருந்தாலும் யானைக்கும் அடித்தா இருக்கும். யாராக இருந்தாலும் வசனத்தை கரெக்டாக அவள் தியானிக்கணும். வசனம் என்ன சொல்லுது, அங்கே மனம் கசந்து மனஸ்தாபப்பட்டான்னு தான் போட்டிருக்கு. ஆனால் இவர் அண்ணன் சொன்னது
மனம் திரும்புதல், சரியான மனம் திரும்புதல். யூதாஸ் போல் யாரும் மனம் திரும்புதல்லாம், யூதாஸ் மனம் திரும்பவே இல்லையே, அது எப்படி சரியான மனம் திரும்புதல் வேறு நீங்கள் சொல்லியிருப்பீங்க? ஸோ அது அண்ணன் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சரியான விளக்கத்தை கொடுங்க. நிச்சயமாக அண்ணனோட ஊழியத்தை குடும்பத்தையும் கத்துற ஆசீர்வதிக்கணும். எல்லோரும் அண்ணனுக்காகவும் அண்ணனோட ஊழியம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்தலை. இந்த அப்பத்தின் வீடு சேனல் என்பது வேதத்தை விளக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்குது. அநேகர் புரிஞ்சுக்கொள்ளட்டும். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தா தான், நீங்கள் வந்து பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தா தான் வசனம் அவர் சொன்னதுக்கும் நம்ம சொன்ன வேதத்தில் ஒத்துப்போதான்னு பார்க்கணுமே தவிர, இதை வந்து நீ யார் யார் குறை சொல்கிறதுக்கு அப்படின்லாம் அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுல வந்து லாபம் வந்து யாருக்குமே இல்லை, நஷ்டம்தான். நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இது வீடியோ வந்து வேறு யாரோ பார்த்தாங்கன்னா ஓகே இது கரெக்டாக இருக்குது, அவன் வசனத்தை வந்து மத்தேழு 27 அதிகாரத்தில் அவர் மனஸ்தாபப்பட்டான் தான் சொல்லியிருக்கு, ஆனால் இவர் அண்ணன் வந்து சரியான மனம் திரும்பதான் சொல்லியிருக்காரு, அது தவறு என்பது புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆகவே தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது வந்து மறுபடியும் சொல்லி யாரும் குற்றப்படுத்த அல்ல. தயவு செஞ்சு எல்லோரும் எல்லா விசுவாசிகளும் வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். ஆமான் சாமி போட்டுட்டு பின்னால் ஆடு பின்னால் எப்படி ஆடு கசாப்கார் நம்பி போதும் அந்தமாரி போகாதீங்க, சர்பத்தை போல் வினாவுலாம் இருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதை நம்ம கேட்குறோம். ஸோ கார்த்திக் கமாலியலானே எனக்கு மிகவும் பிடித்த தேவ மனிதர், அதனால் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து இது குறையாக நம்ம சொல்லலை, விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அந்த வீடியோ பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். யூதாஸ் காரியத்து மனம் திரும்பின மாதிரி ஒருத்தனை மனம் திரும்பல, பேதர் கூட மனம் திரும்பல, தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சாங்க, வாங்கின பணத்தை எரிஞ்சான். சே, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, இவன் மாதிரி அறிக்கை பண்ணவே ஒருத்தனா இருப்பானா? சரியான மனம் திரும்புதல் யூதாஸ்க்கு இருந்தது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தான், திருப்பி கொடுத்தா ரட்சிப்பு வந்துட்டு நடத்தும். மனம் திரும்பி சொல்கிறான், குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, சரியான அறிக்கை. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டான் தெரியுமா? யூதாஸ்காரியத்தும் பேதருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? பேதர் கத்தரிடத்தில் மனம் கசந்தாலுதான், இவன் மனுஷன் இடத்துல சாஞ்சு போயிட்டான். நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, பெருசாக தப்பு பண்ணாதான், ஓ சின்ன மதியினம், சின்ன செத்தை, சின்ன கோபம், சின்ன எரிச்சல், சின்ன கசப்பு, சின்ன வைராக்கியம், சின்ன முறுமுறுப்பு, சின்னது தான், சின்னது தான். அமர்ந்திருக்கிற நேரம் கத்தர் பக்கம் சாய்வோம், அவர் என் பக்கம் சாய்ந்தால் நுகம் முறியும், கத்தரினை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.